பெங்களூருவிலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு வந்த ரயிலில் பயணிகள் வெளியே சென்று கொண்டிருந்தனர் கண்காணிப்பில் இருந்த ரயில்வே போலீசார் ஒருவர் மீது சந்தேகப்பட்டு அவரை சோதனையிட்டனர் துணியில் பணத்தை கட்டுக்கட்டாக அடுக்கி இடுப்பில் கட்டிக் கொண்டு வந்தது தெரிந்தது அத்தனையும் இரண்டாயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் கட்டுகள் மொத்தம் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இருந்தது பணத்திற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லை ஹவாலா பணம் என்பது தெரிந்தது அந்த ஆசாமி கைது செய்யப்பட்டார் அவர் மதுரை லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த இரண்டு வயதான ரவி என்பது தெரிந்தது பெங்களூருவைச் சேர்ந்த நபர் இந்த பணத்தை கோழிக்கோட்டை சேர்ந்தவரிடம் கொடுக்கச் சொன்னதாக ரவி கூறினார் பணத்தை கொடுத்தனுப்பியது யார் யாரிடம் கொடுக்கச் சென்றார் என விசாரணை நடக்கிறது கைப்பற்றப்பட்ட பணம் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது